எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில் காலியாக இருக்க உதவியாளர் பணிக்கான அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்கள் பார்த்துட்ருக்கதான் அஃபிஷியலாக வெளிவந்த அறிக்கை. கூட்டுறவு சங்கங்களின் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம். ஸோ இவங்க தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. முதல்ல அவங்களோட முகவரி கொடுத்துருக்காங்க, அடுத்து அவங்களோட இணையதள முகவரி. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படும் காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்காக இந்திய குடியுரிமையுடைய கீழ்காணும் தகுதி பெற்ற ஆண், பெண், மூன்றாம் பாலின விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் இந்த இணையதள முகவரியில் மட்டுமே 5/9/2019 வரை வரவேற்கப்படுகின்றன. ஸோ இந்த காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில் காலியாக இருக்க இந்த உதவியாளர் பணியிடங்களை நிரப்பதற்காக தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த ஆன்லைன் லிங்க், இந்த லிங்க்கில் தான் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான டேட், லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க 5/9/2019 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்திய குடியுரிமையுடைய கீழ்காணும் தகுதி பெற்ற ஆண், பெண், மூன்றாம் பாலினம் விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த லிங்க்கில் போய்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இந்த லிங்க்கை இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம். இதை நீங்கள் பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த காலி பணியிடத்தை பற்றின சில தகவல் வந்துட்டு பார்க்கலாம். முதல்ல வந்து எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில் தான் வேலை. என்ன பதவின்னு பார்த்தீங்க அப்படின்னா உதவியாளர். மொத்த காலி பணியிடங்களோட எண்ணிக்கை 130. அண்ட் இந்த பணியிடத்திற்கான சம்பள விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 14,000 47,500. ஸோ அடுத்து உங்களுக்கு பிரிவு வாரியாக காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட பிரிவு இங்கே காலி பணியிடங்களை நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். மொத்த காலி பணியிடங்கள் வந்து 130. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய நாட்களும் நேரமும் வந்து கொடுத்துருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய கடைசி நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/9/2019. ஸோ இந்த நாளுக்குள்ளே தான் நீங்கள் வந்துட்டு இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்யணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு நடைபெறும் நாள். ஸோ உங்களுக்கு எழுத்து தேர்வு, அதாவது இந்த உதவியாளர் பணிக்கான எழுத்து தேர்வு எப்போ நடக்கும்னா 13/10/2019, அதாவது அக்டோபர் 13 பிற்பகல் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்கு எழுத்து தேர்வு நடைபெறும்ன்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதற்கான இதர தகுதிகள் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த இதற்கான இதர தகுதிகள் வந்துட்டு பார்க்கலாம். முதல்ல வயது வரம்பு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு விண்ணப்பிக்கிற நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். அதாவது 1/1/2001 அல்லது அதற்கு முன்னர் பிறந்தவராக இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இங்கே விண்ணப்பதாரர்கள் 1/1/2019 அன்று கீழ்கண்ட வயதினை பூர்த்தி செய்தவராக இருக்கக்கூடாது. அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர் மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், முஸ்லிம் மற்றும் இவ்வகுப்புகளை சார்ந்த முன்னாள் இராணுவத்தினர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள். ஸோ இவங்க எல்லாத்திற்குமே வயது வரம்பு இல்லை. அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. மினிமம் வந்து 18 பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவைகள், இவங்களுக்கும் வயது வரம்பு கிடையாது. அடுத்து பிற வகுப்பினர், ஓசி, இவங்களுக்கு 30 வயதுக்கு மிகாமல் இருக்கணும். அடுத்து பிற வகுப்பினை, அதாவது ஓசியை சார்ந்த முன்னாள் இராணுவத்தினர், இவங்களுக்கு 48 வயது மிகாமல் இருக்கணும். அடுத்து பிற வகுப்பினை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கு 40 வயது மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இதற்கான கல்வி தகுதி பார்க்கலாம். ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு, அதாவது எனி டிகிரி 10th +2 +3 இந்த மாதிரி வந்துட்டு படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு பயிற்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்கலைக்கழகங்களால் வழங்கப்படும் பட்டப்படிப்பிற்கு பதிலாக 15 ஆண்டுகள் இராணுவத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு இராணுவத்தால் வழங்கப்படும் பட்டப்படிப்பு சான்றிதழ் பெற்றுள்ள முன்னாள் இராணுவத்தினர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர்கள் பள்ளி இறுதி தேர்விலும் மேல்நிலை கல்வியிலும் தேர்ச்சி பெற்றுக்கணும். அதாவது 10th +2 வந்துட்டு அவங்க முடிச்சிருக்கணும். ஸோ அடுத்து கூட்டுறவு பயிற்சி பெற்றவர்கள் மட்டுமே மேற்படி உதவியாளர் அல்லது எழுத்தர் நியமனத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். கூட்டுறவு பயிற்சி குறித்த விளக்கம் அடங்கிய பதிவாளரின் சுற்றறிக்கை காஞ்சிபுரம் மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. ஸோ இந்த கூட்டுறவு பயிற்சியை பற்றி நீங்கள் வந்துட்டு இந்த இணையதளத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது காஞ்சிபுரம் மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலைய இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் அந்த சுற்றறிக்கையில் பார்த்துக்கலாம். கூட்டுறவு பயிற்சினா என்ன அப்படின்றதோட விளக்கம் அதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் பள்ளி இறுதி வகுப்பு அல்லது மேல்நிலை படிப்பு அல்லது பட்டப்படிப்பின் போது தமிழ் மொழியை ஒரு பாடமாக படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அடுத்து, கணினி பயன்பாட்டில் அடிப்படை அறிவு பெற்றிருத்தல் வேண்டும். ஸோ இதெல்லாம் உங்களோட கல்வி தகுதி. ஸோ அடுத்து விண்ணப்ப கட்டணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்ப பதிவு மற்றும் எழுத்து தேர்வுக்கான கட்டணம் வந்து ரூபாய் 250. இதுதான் உங்களோட விண்ணப்ப கட்டணம். ஆதி திராவிடர், பழங்குடியினர், அனைத்து பிரிவையும் சார்ந்த மாற்றுத்திறனாளிகள், அனைத்து பிரிவையும் சார்ந்த ஆதரவற்ற விதவைகள் ஆகியோருக்கு இக்கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு கட்டணம் செலுத்த வேண்டாம். மற்றவங்க வந்துட்டு விண்ணப்ப பதிவு மற்றும் எழுத்து தேர்வுக்கான கட்டணம் ரூபாய் 250 வந்துட்டு நீங்கள் கட்டணும். ஸோ உங்களுக்கு விண்ணப்ப கட்டணம் எப்படி செலுத்தணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஆஃப்லைன், ஆன்லைன் ரெண்டுலையுமே கட்டலாம். சலான் எடுத்தும் நீங்கள் கட்டிக்கலாம், இல்லைனா ஆன்லைனில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இணையதளத்தில் போயும் நீங்கள் பணம் செலுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு விண்ணப்பிக்கும் முறை, நீங்கள் எப்படி போய் ஆன்லைனில் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இணையதளத்தில் மட்டும்தான் நீங்கள் பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது அறிவிக்கப்பட்டுள்ள காலி பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் இணையதளத்தின் மூலம் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். விண்ணப்பதாரர்கள் இணையதளம் மூலம் பதிவேற்றம் செய்யும் முன் கீழ்கண்டவற்றை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு நீங்கள் ரீட் பண்ணணும். உங்களோட புகைப்படம் எப்படி இருக்கணும், கையெழுத்து, ஜாதி சான்றிதழ், மாற்றுத்திறனாளி சான்றிதழ், நீங்கள் கொடுக்க வேண்டிய எல்லா சர்டிஃபிகேட்ஸும், அதாவது நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது, ஸ்கேன் செஞ்சு நீங்கள் பதிவேற்றம் செய்யணும். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு எழுத்து தேர்வு. அதாவது இந்த தேர்வு எப்படிலாம் நடக்கும், அதாவது எப்படி வந்துட்டு உங்களுக்கு தேர்ச்சி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து எழுத்து தேர்வு இருக்கும், அதுக்கடுத்து நேர்முக தேர்வு நடத்துவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எழுத்து தேர்வு உங்களுக்கு எப்போ நடக்கும்னு போட்டிருந்தாங்கன்னா 13/10/2019 அக்டோபர் 13ஆம் தேதி வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேற்கண்ட பதவிக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தகுதி உள்ளவர்கள் மட்டுமே எழுத்து தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். எழுத்து தேர்வில் கலந்து கொள்ள தகுதி பெற்ற நபர்களின் பட்டியல் காஞ்சிபுரம் மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலைய இணையதளத்தில் வெளியிடப்படும். ஸோ இதை வெளியிட்ட பிறகு நீங்கள் பார்த்துட்டு யார் தகுதி உள்ளவங்களோ அவங்களோட பட்டியலை வெளியிடுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடி ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்முக தேர்வு. எழுத்து தேர்வில் வெற்றி பெற்ற விண்ணப்பதாரர்கள் காஞ்சிபுரம் மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்தால் நடத்தப்படும் நேர்முக தேர்வில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையிலும் இடஒதுக்கீடு மற்றும் இன சுழற்சி அடிப்படையிலும் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். ஸோ லாஸ்ட்டாக இந்த நேர்முக தேர்வு வந்து 30 மதிப்பெண்களுக்கானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேர்முக தேர்வு வந்துட்டு உங்களுக்கு 30 மார்க்கு. ஸோ அடுத்த தெரிவு செய்யப்படும் முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்விலும் நேர்முக தேர்விலும் பெற்ற ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டு அரசாணைப்படியான இடஒதுக்கீடு மற்றும் இன சுழற்சி முறை பின்பற்றப்பட்டு பணியிடத்திற்கு தெரிவு செய்யப்படுவார்கள். ஸோ இதுதான் உங்களோட தெரிவு செய்யப்படும் முறை. அதாவது முதல்ல எழுத்து தேர்வு, அடுத்து நேர்முக தேர்வு. ஸோ இந்த எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டங்கள், அதாவது சிலபஸ் வந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் உங்கள் எக்ஸாமுக்கான சிலபஸை வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதர நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு படித்து பார்த்துக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த பிடிஎஃப், அதாவது இந்த அஃபிஷியல் பிடிஎஃப் வந்து இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் பயன்படுத்தி இதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ண வேண்டிய லிங்க்கும் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு தேவையான சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து நம்ம கூட்டுறவு சங்கங்களின் மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் இவங்க வெளியிட்டிருக்க காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி தவிர்த்து கடன் சங்கங்கள் மற்றும் கடனற்ற சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களுக்கான அறிக்கையை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படும் கடன் சங்கங்கள் காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி தவிர்த்து. ஸோ இந்த காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில் உதவியாளர் பணி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்துட்டு கடன் சங்கங்கள் மற்றும் கடனற்ற சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்காக இந்திய குடியுரிமையுடைய கீழ்காணும் தகுதி பெற்ற ஆண், பெண், மூன்றாம் பாலினம் விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் இந்த இணையதள முகவரியில் மட்டுமே 5/9/2019 வரை வரவேற்கப்படுகின்றன. ஸோ இதுல வந்துட்டு இடம் மட்டும்தான் மாறுது. உங்களுக்கு எங்க வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் சங்கங்கள் மற்றும் கடனற்ற சங்கங்கள். ஸோ அதே உதவியாளர் பணி தான், அதே லிங்க்ல தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. அண்ட் லாஸ்ட் டேட் வந்து 5/9/2019. ஸோ இதுல வந்துட்டு காலி பணியிடங்கள் தான் வந்துட்டு உங்களுக்கு மாறி இருக்கும், அதை பார்க்கலாம். ஸோ இங்க கூட்டுறவு நிறுவனத்தோட வகை நகர கூட்டுறவு வங்கி முதல்ல அதே பணியாளர் அதாவது உதவியாளர் பணி தான். இதோட எண்ணிக்கை மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 59. ஸோ இதில் சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 11,900 32,450, 4,300 13,800. ஸோ இது குறைந்தபட்சத்துலேருந்து அதிகபட்சம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நகர கூட்டுறவு கடன் சங்கம், இதுல உதவியாளர் பணி தான். எண்ணிக்கை எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 12 காலி பணியிடங்கள் இருக்கு. இதோட சம்பள விகிதம் ரூபாய் 15,000 47,600. ஸோ அடுத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், இதுலயும் உதவியாளர் பணி. மொத்த காலி பணியிடங்கள் 31. ஸோ இதுக்கான சம்பள விகிதம் 16,000 54,000, 12,200 33,580. அடுத்து 10,050 29,940. அடுத்து மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம் உதவியாளர் பணி காலி பணியிடங்கள் 1, சம்பள விகிதம் 19,500 62,000. அடுத்து பணியாளர் கூட்டுறவு கடன் சங்கம் உதவியாளர் எண்ணிக்கை வந்து 1, ரூபாய் 15,000 47,600 சம்பள விகிதம். அடுத்து பிரதம கூட்டுறவு பண்டக சாலை உதவியாளர் பணி காலி பணியிடங்கள் 1, 3,800 10,000 சம்பள விகிதம். அடுத்து கூட்டுறவு விற்பனை சங்கம், இதுலயும் உதவியாளர் காலி பணியிடங்கள் 2, ரூபாய் 3,800 20,400 சம்பள விகிதம். அடுத்து மாவட்ட கூட்டுறவு அச்சகம் உதவியாளர் பணி காலி பணியிடங்கள் 1, ரூபாய் 2,400 7,500 சம்பள விகிதம். ஸோ மொத்த காலி பணியிடங்களோட எண்ணிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா 108 இதுல. ஸோ அடுத்து அதே மாதிரி உங்களுக்கு பிரிவு வாரியாக காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட பிரிவு மொத்த காலி பணியிடங்கள் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கேயும் அதே டேட் தான் உங்களுக்கு. எப்போ லாஸ்ட் டேட் அதாவது விண்ணப்பங்கள் வந்து பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய கடைசி நாள் வந்து 5/9/2019. எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் அதே நாள் தான் 13/10/2019, அதாவது அக்டோபர் 13. ஆனால் எக்ஸாம் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும். மத்திய அதாவது காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில் பார்க்கும்போது மதியம் நடக்கும்னு போட்டிருந்தாங்க. இதில் எக்ஸாம் வந்துட்டு காலையில் 9:00லேருந்து 12:30 வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். ஆனால் டேட் வந்து 13 அக்டோபர். அடுத்து இதர தகுதிகள் வந்துட்டு பார்க்கலாம். அதே தான் உங்களுக்கு விண்ணப்பதாரர் வந்துட்டு 18 வயது நீங்கள் பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். ஸோ அதே வயது வரம்பு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே கல்வி தகுதி தான். ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு எனி டிகிரி 10th +2 +3 பேட்டர்னில் வந்துட்டு படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு பயிற்சி இருக்கணும். ஸோ அதே கல்வி தகுதி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் இதில் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து விண்ணப்ப கட்டணம் விண்ணப்ப பதிவு மற்றும் எழுத்து தேர்வுக்கான கட்டணம் ரூபாய் 250. ஸோ அதே அமௌண்ட் தான் 250. அதே மாதிரி இந்த பிரிவை சார்ந்தவங்களுக்கு விலக்களிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட விண்ணப்ப கட்டணம் எவ்வளோன்னு இதில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு விண்ணப்பம் கட்டணம் செலுத்துகிற முறை போத் ஆஃப்லைன்லையும் ஆன்லைன்லையும் நீங்கள் வந்துட்டு விண்ணப்பம் கட்டணம் வந்துட்டு செலுத்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு விண்ணப்பிக்கும் முறை, எந்த மாதிரி நீங்கள் விண்ணப்பிக்கணும், எந்த இணையதளத்தில் போய் விண்ணப்பிக்கணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய அந்த புகைப்படம் சான்றிதழ் இதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் விண்ணப்பம் அதாவது அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி உங்களுக்கு எழுத்து தேர்வு கொடுத்துருக்காங்க. உங்களோட தேர்வு செய்முறை எப்படி இருக்குன்னா முதல்ல எழுத்து தேர்வு, அதுக்கடுத்து நேர்முக தேர்வு இருக்கும். ஸோ இங்கே அதே மாதிரி உங்களை வந்துட்டு அதாவது நீங்கள் விண்ணப்பம் செஞ்சவங்கள தகுதி உள்ளவர்களை மட்டுமே எடுத்து ஒரு பட்டியல் தயாரித்து போடுவாங்க. இந்த இணையதளத்தில் அந்த பட்டியல் வெளியிடப்படும். அதை பார்த்துட்டு நீங்கள் எழுத்து தேர்வுக்கு வந்துட்டு தயாராகலாம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் உங்களுக்கு நேர்முக தேர்வு. நேர்முக தேர்வோட மதிப்பெண்கள் 30 மதிப்பெண்களுக்குள்ளதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதே மாதிரி தெரிவு செய்யப்படும் முறை, விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்விலும் நேர்முக தேர்விலும் பெற்ற ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டு அரசாணைப்படியான இடஒதுக்கீடு மற்றும் இன சுழற்சி முறை பின்பற்றப்பட்டு பணியிடத்திற்கு தெரிவு செய்யப்படுவார்கள். ஸோ சேம் வந்துட்டு அதே செலெக்ஷன் ப்ராசஸ் தான் உங்களுக்கு இதுலேயும். ஸோ நெக்ஸ்ட் இதர நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே கரெக்டாக நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்த இந்த 2 நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப்மே இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பயன்படுத்தி இந்த 2 நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் வந்துட்டு படித்து பார்த்துக்கலாம். அண்ட் தென் இதை அப்ளை பண்ணுறதுக்கான டைரக்ட் லிங்க்கும் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பயன்படுத்தி அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு தேவையான எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் இது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பயன்படுத்தி இந்த தேர்வுக்கு தயாராகலாம். நன்றி.